வாங்க தம்பி. அண்ணே என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நல்லபடியா கட்டி தரேன். நல்லா வீட கட்டி கொடுங்க. சூப்பரா பண்ணி கொடுங்க. நல்லா டிசைனா பண்ணணும். சூப்பரா. இன்னைக்கு இருக்க 2024 மாடல்ல நான் உங்களுக்கு பண்ணி 24 மாடல்ல பண்றீங்களா? கண்ணாடி எல்லாம் எல்லாம் வச்சு சூப்பரா பண்ணிடலாம். மணல்ல தான் கட்டணும் தம்பி. மணல்லையா? ஃபுல் மணல் கட்டிடலாம். மணல் செங்கல் இதெல்லாம் சூப்பரா கட்டிடலாம். சூப்பரா நல்லா போடுங்க. அதே மாதிரியே டிசைன்ல அப்படி அந்த ரிவர் வியூ அப்பர் பண்ணா இருக்குல்ல, ரிவர் வியூவா? ஆமா, அந்த வீட்டுக்கு நடுவுல அந்த ரிவர் வியூ வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க தம்பி. வீட்டுக்கு நடுவுல ஆறு ஓடுற மாதிரி ஆறு பண்ணிடுவோம். டிசைன் பண்ணி கடல் ஓடுற மாதிரி பண்ணி தரேன். கடல் ஓடுற மாதிரி பண்ணலாமா? கடல் பண்ணி தரேன். கடலே பண்ணிட்டீங்களா? சரி, அப்போ ஓசன் வியூன்னு சொல்லுங்க. ஓசன் வியூன்னு வச்சிருக்கேன். கடல் நடுவுல ஓடும், உங்க வீட்டு வழியா ஓடி அப்புறம் உங்க எடுத்து அப்படி சாக்கடை இருக்குல்ல அதுல வந்து கலக்கிற மாதிரி பண்ணி தரேன். அது நல்லா இருக்கு, நல்ல பிளானா இருக்கு தம்பி. சரி, அதெல்லாம் படிச்ச பசங்க தான் வேணும்னு பண்றது. சரி சரிப்பா, சரி ஓசன் வீடு வீடு கட்ட போறேன் நானு. ஆமா, ஓசனா நம்ம ஊர்ல கடலே கிடையாது. என்ன தம்பி, என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கு தம்பி? டேய் அண்ணே, வாங்கணே, வாங்க வாங்க. இந்த பிளான் பாத்துருங்க. நீ பாத்துட்டீங்க ஆல்ரெடி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பார்க்கிங், பார்க்கிங் கொஞ்சம் பெருசாவே போட்டிருக்கேன். சரி, ஏன்னா இப்ப உங்கள்ட்ட கார் இப்ப இல்ல, நாளைக்கு நீங்க பெரிய கார் வாங்கலாம். இன்னோவா மாதிரி எடுத்து நிறுத்திக்கிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா பாத்ரூம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹால் வருது. சரி, என்னங்க இதை போர்ட்டிக்கு வந்து இந்த இடத்துல இதுல பாத்தீங்கன்னா இது வந்து குபேர முள்ளனே. இங்க நீங்க பீரோ வச்சுக்கலாம். இது உங்க பெட்ரூம் வச்சிருக்கேன். இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். ஏன்னா ஜென்ரலா வெளியில சொந்தக்காரங்க வெளியில ஒரு பாத்ரூம் சின்னதா கட்டிருக்கீங்க. ஒரு காரியங்களுக்கு போயிட்டு வந்தா வெளியில குளிச்சுட்டு போற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி சட்டம் வேணும்ல. நீ கேட்டது எல்லாமே பண்ணிருக்கேன், எல்லாமே அதுல இருக்கு. ஆமா, டிசைன் மட்டும் நீங்க எல்லாத்தையுமே வந்து 10 லட்சம் முடிச்சு கொடுத்துருவீங்க. 10 லட்சத்துல எப்படி பண்றது? ஸ்கொயர் ஃபீட் 1800 வருது. நீங்க என்ன 10 லட்சம்னா எப்படி பண்றது? நீங்க 10 லட்சத்துல முடியாதா? எப்படி பண்ண முடியும்? இல்ல, ஐயா சாமி வீடு கட்டினா 10 லட்சத்தை கட்டினா? அவர் 1970ல் கட்டினாருங்க. பழைய வீடு அது, அப்ப கட்டலாம். தம்பி பழைய வீடு இருக்கீங்க, அதுக்கு ஏத்த வீடு இருக்குல்ல? ஆமா, 4 லட்சம் வீடு கட்டினார்ல? 4 லட்சம் இல்லனே, இன்னும் 10 வருஷம் முன்னாடி போயிருந்தாருனா 2 லட்சம் முடிஞ்சிரும். சுதந்திரத்துக்கு முன்னாடி கட்டினதுங்க அது. என்ன தம்பி, சுதந்திரத்துக்கு முன்னாடி போய் ஊதுனா இடிஞ்சு விழுந்துரும். அந்த வீட்டை போய் கம்பேர் பண்ணிக்கிறீங்க நீங்க. என்ன தம்பி வீடு டிசைன் காமிக்கிறீங்க, இந்த டிசைனும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க. டிசைன் ஒழுங்கா சொல்லலையா? நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. நல்ல டிசைனா போடுங்க. உள்ள இறங்கி எடுக்கிறது இல்லீகல். ஆத்து மண் அள்ள கூடாது. அள்ள கூடாதுன்னா போட்டு ஊரே கட்டிக்கு இருக்கு. என்ன ஓப்பா, ஆத்து மண்ல கட்டினா ஸ்ட்ராங்கா இருக்கும். போறாங்க இப்போ காலம்னா எத்தனை கம்பி வைப்பாங்க? காலம் வந்து கம்பி வந்து 6 வைப்பாங்க, 8 வைப்பாங்க. 6 8 வைப்பாங்க. நல்லா இருக்கும். வீடுனா வந்து 6 போதும் தானே நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம ஊருக்குலாம் அவ்வளவு ஒன்றும் தேவையில்ல. 6 போதும். ஆமாமா, போதும். கடல் ஏரியா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இதுனா பண்ணலாம். இது கரெக்டா இருக்கு. இது ஓகேண்ணா. எல்லாம் ஜல்லி, முக்கா ஜல்லி வந்து எங்க வாங்குறீங்க? அப்ப அந்த வீட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்களாமே, எங்க வாங்குனீங்க? முக்கா ஜல்லியா? முக்கா ஜல்லி இல்லைண்ணா, வெளியே சொல்றது இல்ல. எங்கப்பா நீங்க நமக்கு பழக்கம்னு சொல்றேன். மதுரை இல்லனே, மதுரையில மேலூர் இந்த சைடு இருக்குல்ல, அலர்வேல் ரோடு இருக்குல்ல, அங்க உள்ள போனீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச காரி இருக்காங்கல்ல, முருகேசன். அப்படியா, முருகேசன்? ஆமாண்ணே, அந்த இவரு. ஆமா, இவரு முருகேசன். ஆமா, அவரு வந்து சொந்தமா வண்டி வச்சிருக்கா? ஆமா, வச்சுக்காரு. குதிச்சிருங்க, வீட கட்டுங்கனே. அதான் தம்பி, இப்ப நீங்க வீடு கட்டின வீடு பார்த்து நானு, நல்லா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தம்பி. நம்ம கியூரிங்லாம் ஆகாதுனே, பக்காவா இருக்கும், கிராக் விழுகாது. 10 வருஷம் கேரண்டி தரேன் நான். நல்லா கேரண்டி. ஆமா, இந்த ஹார்ட்வேர் பாத்ரூம் பிட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. எங்க எடுக்கறீங்க நீங்க? டிராவிட் செராமிக்ஸ் ஒரு கடை. டிராவிட் மேலூர்ல? மேலூர்ல. ஆமா, சரி, நல்லா இருக்க. டிராவிட் சித்தப்பா கடை. அப்படியா? அந்த கடையில அது என்ன பண்றாரு அவரு, ஸ்ட்ரெயிட்டா நார்த் இந்தியால ஒரு டீலர் வச்சிருக்காருண்ணே. அப்படியா? அவர்கிட்ட இருந்து ஹோல்சேலா வீட்டுக்கு இறக்கிடுறாரு.
அவர் கடையிலேருந்து கூட இறக்குறது இல்லை. அப்படியா? அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஒரு பீஸுக்கு 1000 ரூபா மிஞ்சில் வாங்குதுண்ணே. என்ன ஒரு டைல்ஸுக்கு 10 ரூபானா என்னென்ன ஆச்சு கணக்கு, யோசிச்சு பாருங்க. ஒரு டைல்ஸ் கேட்டு போறீங்க, சொல்லுங்க அண்ணே. ஹலோ, ஓபன் பண்ணுறாப்புல. ஹலோ அண்ணே. தம்பி அண்ணே சொல்லுங்க, எப்பனா வீடு ஆரம்பிப்போம்? வீடு ஆரம்பிப்போம்ப்பா, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அப்படி சரி, இப்போ இந்த வாச கதவு இதெல்லாம் எடுக்கிறீங்கல்ல? ஆமா. எங்க இப்போ எடுக்கிறீங்க? மானாமரம் போயிடுறோம். வீடு கட்டுறேன், அவனுக்கு தேவைப்படும். மானாமரம், மானாமதுரை தானே பெஸ்ட். சரிப்பா, மானாமரம் தான் மரத்துக்கு ஃபேமஸ் அவங்க. மானாமதுரைக்கு போயிருக்கோம். ஆமா, மானாமதுரைக்கு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஆமா, ஈஸியா இருக்கும். அண்ணே இன்னும் அது மட்டும் இல்ல, நம்ம ஆல்பர்ட் டிம்பர்ஸ்னு ஒரு கடை இருக்கு. சரி, அவங்க வந்து நமக்கு எப்பவுமே இது பண்ணி தருவாங்க. என் பேரை சொன்னாலே அவங்க வந்து 10,000 குறைப்பாங்க. சரி, நான் அவன்கிட்ட சொல்றேன்ப்பா. என் பேர் அண்ணே ஒரு ஹலோ என்ன வச்சுட்டாரு அண்ணே? என்னண்ணே நீ, நான் எல்லா சைட்டும் முடிஞ்சு இப்போ அடுத்த சைட் ஆரம்பிக்க போறேன். புக் பண்ணிக்கங்க. நீ இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தர் வீடு கட்டி பால் காய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு, உங்களுக்கு அதெல்லாம் பண்ண பார்த்தா தான் மோட்டிவேஷன் வரும். எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நம்ம வீடு தான் அது. என்னது, ஓ வீடா? என் வீடு பால் காய்ச்சி தான் தம்பி. எப்போ கட்டி முடிச்சா? பேசிக்கிட்டே நான் கட்டிட்டு தம்பி. கொட்டேஷன் வாங்கினால அன்னைக்கு. ஆமா, வாங்கி பார்த்தேன், ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. சரி, கான்ட்ராக்ட்ல அவர் போட்டு நம்மளே இறங்கி கட்டிடுமேனு கட்டிட்டேன் நானு. நீங்களே கட்டிட்டீங்களா? ஆமா, டவுன் கட்டல அப்பப்ப வந்து. ஆமா ஆமா, எல்லாம் அப்படி கட்டிட்டே தான் கேட்டுட்டு இருந்தேன் நானு. கட்டிட்டேன் நானு, நல்லா கட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு தெருவில் இன்னும் ரெண்டு பேரும் வீடு கட்டிட்டாங்கன்னு கேட்டுருக்காங்க. நான் தொழிலே தான் விட்டு விட்டு இந்த தொழிலாக மாறலாமான்னு இருக்கேன் நான். இப்ப ஒரே டவுட் தம்பி, என்னதுன்னு, தண்ணி டேங்க் இருக்குல்ல? ஆமா, லைட்டா ஒரு கிராக் விழுந்துச்சு. இப்போ அது பெயிண்ட் அடிச்சா சரியான, அது என்ன பெயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அப்புறம் அதே ஃபாலோ பண்ணிப்பேன். நல்லா டேங்க் தானே? ஆமா, அவசரப்பட்டு போய் இந்த இது சிண்டெக்ஸ் டேங்க் மாதிரி போட்டுறாதீங்க. சரி, என்ன பண்ணுங்க, சிமெண்ட்லயே கட்டுங்க பழைய. ஆமா, அது கட்டிட்டு உள்ள இறங்கி உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு அப்படியே உனக்கு சமாதி கட்டிக்க. நானும் பாத்துக்கிறீங்க, டவுட்டா கேக்குற மாதிரி கட்டி வீட்டை கட்டி விட்டு டேங்க் அப்படி நொட்டணும்னு என்கிட்ட கேக்குறேன். அது போக ரெண்டு சைட்டை வேற அபேஸ் பண்ணிருக்கேன். நீ இறி மாப்ள இன்ஜினியர் இல்லாம கட்டணும்னு சொல்லி பிளானை கேன்சல் பண்ணி விடுறேன். என்ன தம்பி, அப்ரூவல் கேன்சல் பண்ணி விடுறேன். இரு, அப்ரூவல் வாங்கணுமா தம்பி? அதை நீங்க சொல்லவே இல்லையே. ஐயோ தம்பி. அண்ணே போடுங்கண்ணே. என்னண்ணே, என்னண்ணே மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? சிமெண்ட்டு தானே, எவ்வளோ மண்ணு போட்டிருக்கீங்க? சிமெண்ட்டு மிச்சப்படுத்துறேன்னு பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. அது தம்பி தொழில் முக்கியம் எப்பவுமே. என்ன வீடே எந்திரிக்க மாட்டேங்குது? வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க, மலை 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 எந்திரிச்சிட்டு இருக்கு வீடு. இங்கே வீடே எந்திரிக்க மாட்டேங்குதே அண்ணே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லு. இது வீடு டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வர்றது கிடையாது. எந்திரிச்சு நிற்க, காசு கொடுத்தா தான் வீடு எந்திரிக்கும். காசு கொடுத்தா தான் வீடு இருக்கிற காசுக்கு இவ்வளோ தானே ஆரம்பிச்சு. ரெண்டு பேர் தான் வச்சு மேன் போச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன தம்பி, 15 பேர் ஒர்க் பண்றாங்க, அப்புறம் வராதா? என்னண்ணே காசு காசு, நீ அப்ப காசா கேட்கிற? சரிண்ணே, காசு வேணாம், கூகுள் பே பண்ணி விடுங்க. கூகுள் பேல மட்டும் என்ன காசு எல்லாம் வேற என்ன வருது? அப்ப பிட்காயினா தாங்கண்ணே? கோல்டு தந்துருங்களா? கோல்டு எல்லாம் தர முடியாது. பண்ணி என்ன, நீ என்ன என்னமோ இருக்க, வீடு கட்டுற மாதிரி தெரியல எனக்கு. நீ வீடு கட்டுற மாதிரி தெரியல. காசு கொடுத்தானே கட்ட முடியல. எந்திரிக்கவே மாட்டேங்குது வீடு, அப்படியே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? எந்திரிச்சு நிக்கிறப்ப எனக்கு எந்திரிச்சு நிக்கணும். எந்திரிச்சு நிக்க, கிச்சு கிச்சு மூட்டுங்க, ஏஞ்சு நிக்கும். ஐய, என்ன இன்ஜினியர் சரியில்லைன்னு பார்த்தா ஜோக்குமே சரியில்லை தம்பி. நீ எனக்கு தெரியல, நீ எப்படி கட்ட போறன்னு தெரியல. அவையெல்லாம் நல்லா கட்டுறான். ஏ, அவர் 15 பேர் வச்சிருக்காருங்க. இது இன்னும் கொடுமையா இருக்கு. ஆளு காசும் கொடுக்க மாட்டேன், பொருளும் வாங்க மாட்டேன், மேன் பவர் வச்சு வேலை பார்த்தா எதுக்கு இத்தனை பேர் ஆளை குறாங்கிற? அப்புறம் எப்படியா வீடு எந்திரிக்கான்? இங்க இருக்கா இருக்கு வாங்க பாருங்க. ஜி ஜி பண்ணாதீங்க ஜி, சொல்றேன் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, பண்ணாதீங்க, கரெக்டா பண்ணுங்க. ஜல்லி எத்தனை எத்தனை இன்ச் ஜல்லி போட்டுக்கிறீங்க? அண்ணே சிமெண்ட் ஸ்டாக் இருக்கா? மழை வர்ற மாதிரி இருக்கு. செங்கல்லாம் கரெக்டா இருக்கா? செங்கல் ஏன்னா மானாமரில இருந்து வர சொல்லியிருந்தேன். லோடு வந்துருச்சா? மண்ணு இறக்கி வீடு கட்ட மாட்டாங்க, லோன் மட்டும் தட்டுங்க. அண்ணே ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் ஒண்ணு தம்பி, அவெல்லாம் வீடு கட்டுறான், அழகா வீடு கட்டுறான் தம்பி. ஏங்க அவன் காசு கொடுக்குறாரு, அவர் எவ்வளவு செலவு பண்றாருன்னு கேளுங்க. காசு எங்கிட்ட கேட்காதீங்க, வீட கட்டிட்டு கேளுங்க முதல்ல. வேலை என்ன நடந்திருக்கு? வேலை வீட்டை கட்டிட்டு கம்பி போட்டா 6 கம்பி போட்டுருக்கீங்க, அவெல்லாம் 8 கம்பி 10 கம்பி போடுறாங்க. அது மண்டபங்க, கல்யாண மண்டபம் கட்டுறாரு. அவர் போடுறாங்க, நீங்க போட வேண்டியதுதானே. நீ 6 கம்பி 8 கம்பி போட வேண்டியதானே? புது இன்ஜினியர்ல
என்னண்ணே அது ஜன்னல் செகண்ட் குவாலிட்டியா போட்டு வச்சிருக்காங்க. காசு அடிச்சிட்டாங்க. பக்கத்துல இருந்து பாக்குறது இல்லையா நீங்கலாம்? காசு அடிச்சு விட்டாவன் என்ன பண்றது? வீடு கட்டுறான் போல அந்த மாதிரி கார் வாங்குறான், ஐபோன் வச்சிருக்கான். ஐபோன் வச்சிருக்கான். 10 பவுன் கட்டிட்டான் இல்லையா? எப்படி எப்படி ஐபோன் வாங்குவாங்க? எல்லாம் நம்ம சைட்ல அடிச்சது தான். சைட்ல அடிக்கிறான். சைட்ல அடிச்சது. என்னங்க நீ, நம்ம மாமா பையன் ஒருத்த இன்ஜினியர் இருக்கான், அவனை வச்சு கட்டிடலாம், நல்லா கட்டிடலாம். சரி முட்டாள் தன்ன பண்ணி இப்படி நானு விட்டு விட்டேன் அப்ப நானு என்ன பண்றது? ஏங்க தம்பி தான் இன்ஜினியரா? ஆமா. சரி போட்டு வர தம்பி, நீ யாரோ இன்ஜினியர் வச்சிருக்கீங்க. ஆமா நம்ம மாமே. அண்ணே யார் அது? என்ன சொல்லிட்டு போறீங்க? இல்ல வீடு கட்டிறதுக்கு. வீடு கட்டலாம்ன்ற தர போட்டு இருக்கு. இல்ல ஏங்க, ஐயோ காசு தான் குடுக்கல. சரி இந்த வீட்டை கட்டி முன்னாடி போர்டு வச்சு இந்த வீட்டை பார்த்து நம்ம உழைப்ப பார்த்து வருவாங்கன்னு இந்த மாதிரி வச்சேன். உன காசு நானே போட்டு வீட்டை கட்டி கொடுத்தேன். வேர்ட் ஆஃப் மவுத்ல வாழ்க்கையை போட்டு தள்ளிட்ட. அவன் எல்லாம் காசு தர மாட்டான். ஆமா நீ 10 கோடி ரூபாய் இறக்கிடுவ, அப்படி பெரிய மஹால் கட்ட போறேன். வேணாம் நீங்க கிச்சன் இருந்ததுல அது சுவர மேல ஃபுல்லா எழுப்பி விட்டுக்கா, ரூமா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், அப்படி மாத்திக்கிறோம் நாங்க. ஏங்க அப்ரூவல் இந்த பிளானுக்கு தான் வந்திருக்கு. அப்படி பண்ணா பிளானே மாறிடும். எவன் கிழிச்சு போடுவாங்க என்ன வந்து? லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. பைத்தியம். காசு என்னோட காசு, என் வீடு. எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி தாப்பான்னா உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டுவா, நாங்க வாழணுமா? என்ன தலையெழுத்தா? அப்படின்னா காட்டுவாசி மாதிரி காட்டுக்குள்ள போய்கிட்டு இளதலைய கட்டிக்கிட்டு குடிசையை கட்டிக்கிட்டு இப்படி ஆடு. எதுக்கு நகராட்சின்னு நான் ஊருக்குள்ள வர்ற? பேசாம சென்டினல் தீவுக்கு போயிருக்கேன். அங்கே போய் ஆடுங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி கட்டிக்கலாம். இங்கே எந்த ரூல்ஸும் கிடையாது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சொன்னாலே கோவப்படுறாங்க. என்ன பண்ணுறது? சின்ன பசங்களை நம்பி வீடு கொடுக்காதன்னா நான் தான் கேட்கல. என்ன பண்ணுறது? சோக்கில் சின்ன பையன் பத்தியாவே. என்ன தம்பி? சரி ஓகே அது பாருங்க. ஆ சரி. என்ன தம்பி ஃபோனு? ஹலோ. ஆ சரி நான் வச்சுறேம்மா. ஆ ஃபோன் புதுசு மாதிரி இருக்கு. ஆமாண்ணே புதுசாக வந்தாங்க. ஐஃபோனா? ஆமாண்ணே. எம்புட்டு வருது. மச்சான் வாங்கி கொடுத்தாரு. மச்சான் எவ்வளோ சொல்லுங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. எவ்வளோ சொல்லுங்க? 1,00,000 வருது. 1,00,000? தெரியும் எனக்கு. தள்ளிய 28,000 சொல்லிட்டு நான் அடுத்த நாளே இப்போ 30,000 மாற்றினால எனக்கு தெரியும். அண்ணே தள்ளியில் அடித்த காசா? அப்படி கிடையாதுண்ணே. என் அவங்க காசு அடிச்சு ஃபோன்லாம் வாங்குறது, வீடு கட்டி முடிக்க மாட்டேங்கண்ணா. ஐயோ வீடு கட்டி முடிக்கிறதுக்கு உனக்கு இதாக இருக்கு. இந்த மாதிரி கட்டட பொருட்கள்லாம் வந்து உடனே அப்படிலாம் சொல்ற ரேட்டுக்கெல்லாம் ஒரே நாள்லாம் கிடைக்காதுங்க. இன்னைக்கு 28,000 சொல்றேன், நாளைக்கு போனா 30,000 சொல்றேன். அப்ப எனக்கு மட்டும் சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னைக்கு 28,000மா, நாளைக்கு ஒரு மூஞ்ச பார்த்தா இந்த மூஞ்சா, இவருக்கு வந்து 30,000 வைக்கிறான்னு சொல்லுவாங்க. இந்த போன் வாங்கினது உங்க காசுல வாங்கினேன்னு நினைக்கிறீங்களா? தெரியுது இல்ல, வாங்கிட்டல்ல. தெரியல வந்தப்ப எல்லாத்தையும் செஞ்சிடலாம், இதை செய்யலாம் இதை செய்யலாம். சரிங்க சரிங்கண்ணா. இப்ப ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான். வீடும் கட்ட மாட்டேங்கிறான். என்ன வீடு கட்டிருக்கான்? செங்கலா வச்சு வீடு கட்டிருக்கான். செங்கல வச்சுட்டாங்க வீடு கட்ட முடியும். அவன் வீடு கட்டுறான், அழகா வீடு கட்டுறான். மட்டுக்கு வீடு வீடே கிடையாது, எதுவும் கல்யாண மண்டபங்க. அது டிசைனா இருக்கு, கண்ணாடி எல்லாம் வச்சு சூப்பரா கட்டுறான். அப்படி கல்யாண மண்டபம் அப்படிதான் கட்டுவான். காசு வச்சிருக்காருங்க, அவரு பணக்காரருங்க. காசுலயே காசுலயே நிக்காத தம்பி. காசு கொடுக்காம எப்படியா காசு வீட்டை முடிச்சுட்டு வாங்கிக்க. 10,00,000 பட்ஜெட்டுக்கு என்ன வீடு கட்டுறது? நானு ஓலை குடிசை தான் போட்டு தரணும். எங்க ஹாஸ்பிட்டல் 5,00,000 ஆகுதுங்க.